கால் கெடுக்க நடந்தோம் கத்தி கத்தி செத்தோம் அதுக்கே இன்னும் எங்களுக்கு கூடுதலாக மக்கள் வாக்கு தந்திருக்கணும் தரல அதனால் ஒரு வருத்தம் இல்லை இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இது வாக்கு இருக்குது அதை நம்பி தான் எங்களை போன்ற பிள்ளைகள் போய் நிற்கிறோம் அப்போ அது எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதி வீதியாக நடந்து சொன்னோம் மேடை போட்டு கருத்துக்களை சொன்னோம் அது எல்லாத்தையுமே காசு மறைச்சிரும் அப்படின்னா மிக பேராபத்தான ஒரு ஜனநாயக ஒரு கேடுகட்ட பணநாயக கட்டமைப்பை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை உங்களை போல ஊடகத்திற்கு மிகுந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இது குறித்த விவாதங்களை வச்சு எதிர்வரும் தலைமுறைகளுக்கு நல்ல அரசியலை கற்பிக்கணும் இல்லைன்னா இது முதலாளிகளின் வேட்டைக்காடாக இருக்குமே ஒழிய மக்கள் வாழ்கிற நாடாக இருக்க வாய்ப்பே கிடையாது பொறுப்பும் கடமையும் இது வந்து தேர்தல் நிற்கிற கட்சிகளுக்கு மட்டும் இல்லையே தூய ஜனநாயக ஆற்றலாக இருக்கிற எங்களுக்கு மட்டும் இல்லையே ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு பணம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும்னா அங்க மக்களுக்கான சேவை முறையான நிர்வாகம் அர்ப்பணிப்பு ஈடுபாட்டோட உழைப்பு என்பதெல்லாம் கேள்விக்குறியாயிரும் என்னமும் செய்யலாம் மக்களை போய் சந்திக்காமலே இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா போதும் வாக்கு பெற்ற முடியுங்கிற நிலை இருக்கிறது வந்து ஒரு அது நாடு இல்லை மிக மிக பேராபத்தை நோக்கி அந்த நாடு போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஊழல் லஞ்சம்னு பேசுகிறோம் அதை ஒழிக்கிறது அதுக்கான முதல் விதையே ஓட்டு காசு கொடுக்குறதான் கொடுக்குறதும் வாங்குறது அங்கே தான் பிறக்குது முதல் அதை ஒழிக்காமல் நீங்கள் வந்து சரி இதை ஒன்றும் சரி செய்ய முடியாது அந்த கடமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இங்கே மாற்றம் என்பது மக்களின் மனத்தில் இல்லை பணத்தில் இருக்குது அதிக பணம் கொடுத்ததும் வெல்றான் அப்படின்னா இது எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள் மக்களுக்குள்ளே ஒரு சிந்தனை வரணும் இவ்வளோ பணம் இவர்கள்ட்ட எப்படி வந்ததுன்னு என்றைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு தூய அரசியலுக்கான தொடக்கம் வந்துடும் அது இல்லாத போது நம்ம போராடி கொண்டே இருப்பது அவங்களுக்கு வந்து ஒரு வேலையுமே செய்யலை சும்மா உட்காந்த இடத்துல திருட்டுக்கொழி பிடிக்கும் இந்த மாதிரி மூளைக்கு மூளை அப்படி உட்காந்து கணக்கெடுத்து காசு கொடுத்துருக்குது அப்படின்னா இது எதை நோக்கி போகுது இதுக்கு இவ்வளவு இத்தனை பேர் சிந்தி எங்கள் ஐயா காமராஜ் சொன்ன மாதிரி கொடியேற்ற சுதந்திர கொடியேற்றும் போது வாங்க வாங்க சோறு பொங்கியிருக்கெல்லாம் சாப்பிடுங்க ஆனால் அதுக்கு நிறைய கட்டை வெந்திருக்குன்னு இத்தனை கட்டை வெந்து இவ்வளோ பேர் தூக்கில் தொங்கி இவ்வளோ போராடி ரத்தம் சிந்தி சிறைவெட்டு மிதிவெட்டு பெற்ற விடுதலை எவ்வளவு கேவலமாக இருக்குது இது இந்த இதை இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றின மாண்புமிக்க ஜனநாயகம் அது தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் சர்வீஸா கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருக திருவுளமோன்னு எங்கள் பாட்டன் பாரதி பாடுறான் இது வெந்நீர் ஊற்றி சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி கண்ணீரால் காக்கலது அதை ஒரு தலைமுறை எச்சரிச்சுக்கணும் நீங்களே பார்க்குறீங்க காசு கொடுத்து உரிமை மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் தான் இத்தனை ஆண்டுகளாக என் மக்கள் இருக்கான் அவனுக்கு தெரியுது இது ஒரு அசிங்கன்னு தெரியுது தப்புன்னு தெரியுது ஆனாலும் மீறி 4000, 5000, 10000 கொடுக்கும்போது வேறு வழி இல்லை அது வறுமைக்கு இந்த உரிமையை மதிப்பு மிக்க உரிமையை விற்கிறாங்க அது தெரிஞ்சே தான் விற்கிறாங்க பாருங்கள் ஒரு வீடு 10000, 6000 அப்படின்னா ஒரு 10 வாக்கு இருக்கிற வீட்டில் எவ்வளோ காசு வருது பாருங்க தினக்கூலிக்கு இது பெரிய பணம் அதனால் இது இதை சரி செய்யணும் அதுக்கு சட்டம் கடுமையான சட்ட வரைவை கொண்டு வரணும் தேர்தல் ஆணையம் வந்து அது சும்மா ஒரு நாடக கம்பெனி மாதிரி இருக்குது அது சரி கிடையாது அது வந்து அதுக்கு முழு அதிகாரம் ஒன்று கொடுக்கணும் இப்போ போன தடவை 89 கோடி முதலீடு செஞ்சு அப்போ இந்த தடவையும் செய்கிறாங்க அது எப்படி சகிக்குது தேர்தல் ஆணையம் அப்போ அந்த வேட்பாளர் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை தகுதி நீக்கம் செஞ்சு ஒரு 2 தடவை நடவடிக்கை எடுத்து பாருங்கள் காசு கொடுக்க மாட்டான் மக்கள் வந்து காசு வாங்காமல் இருக்கும்போது அவனுக்கு உரிமை இருக்கும் நீ ஏன் உன்னை நம்பி வாக்கு செலுத்துங்க நீ ஏன் சாலையை போடல நீ ஏன் ஒழுங்காக குடிநீர் கொடுக்கலேன்னு இப்போ கேட்க முடியாது ஏன் ரோட்டை போடல அப்படின்னு கேட்க முடியாது நீ நோட்டை வாங்காமையா ஓட்டை போட்டேன் நான் உடனே கேட்பான் அவன் வரமாட்டான் தொகுதிக்கு ஏன் வரமாட்டான் வந்து சேவை செய்யணும் தேவையே இல்லை ஏன்னா தேர்தல் வந்தால் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இது எவ்வளோ கொடுமையான கட்டமைப்பாக இருக்குது பாருங்கள் இதை ஒழிக்கணும் இதை ஒழிக்கணும்னா ஒரு தலைமுறை இதுக்கு வந்து பேரெழுச்சியாக இதுக்கு தயாராகி வரணும் இல்லை சும்மா அப்படியே பேசிக்கிட்டு முகநூலில் பதிவு போட்டு படுத்துக்கிறதுல இது பயனற்றது சொல்கிறான்ல அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போருங்கிறான் போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியலுங்கிறான் நாங்கள் ரத்தம் சிந்தாத போரை செய்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு நாள் வந்து எங்கள் சிந்தனையோடு ஒத்து போகிற புரட்சிகர இளைஞர்கள் பெரும் எண்ணிக்கையில் திரளும் போது இது அடிபட்டுரும் நாங்கள் மேலே ஏறிடுவோம் அது விரைவில் வரும் எத்தனை நாளைக்கு இந்த பணநாயகத்தை சகிப்பான் ஒரு தலைமுறை அவன் ஒரு நாள் செருப்பு கட்டக்கம்பை வச்சு விரட்டி வெட்டி வழக்கமாக வச்சு அடிப்பான் கேரளாவில் அடிக்கிறான்ல இங்கே காசு கொடுக்கலன்னு அடிக்கிறான் அங்கே காசு கொடுத்தா அடிக்கிறான் பக்கத்தில் தான் இருக்கும் மாநிலம் இருக்குது 1/2 கிலோமீட்டரில் அவன் சரியாக இருக்கான் நம்ம கற்பிக்கலை அரசியல் என்பது தேர்தல் என்பது வாக்கு காசு வாங்கிட்டு ஓடு போடுறதுன்னு நம்ம கற்பிச்சிட்டோம் 6 நூற்றாண்டுகளாக இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்களே 50 ஆண்டுகளாக இந்த கட்சிகள் ஆட்சிகள் காசு கொடுத்தா தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற நிலைக்கு கொண்டு வந்ததான் இவங்க சாதனை
50 ஆண்டுகளான மக்களின் வாழ்க்கை தரம் மதிப்புமிக்க உரிமையவே விக்கிறது அந்த ஏழ்மை வறுமையில வச்சதான் இவங்க சாதனை. முதல்ல இங்கே இந்த நாட்டை இந்த திமுக அதிமுக கட்சி ஆட்சிகள் இருந்து மீட்கிறதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது ஒவ்வொரு பிள்ளைக்குமான கடமை. நீங்க ஜெயலலிதாவை தவிர அவருக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்க என்ன செய்வீங்க, உங்க கொள்கை என்ன? அப்ப அதிமுக அது ஒரு கேடுகட்ட திராவிட கட்சி தானே, இந்த கட்சியில் ஆட்சி தானே. அடித்தட்டில் இன்னைக்கு பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. இந்த ரெண்டு ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானத்தையே விற்கிற நிலைமையில வச்சது என்ன சாதனை? என்ன சாதனை? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அந்த அறத்தையே கொலை செஞ்சுதான் 50 ஆண்டுகளாக ஆச்சு. பாவம் புண்ணியம் தர்மம்லாம் பேசியிருந்தான் என் மக்கள். இன்னைக்கெல்லாம் பாவம்னா எவன்பா செய்யல, என்னம்மா அப்படின்னா யார்பா வாங்கல, ஏப்பா அவன் ஊழல் செய்ய எவன்பா நல்லவன், ஏன்னா அந்த அற சிந்தனையை கூட செஞ்சுட்டான் 50 ஆண்டுகளை. நன்றி.